இது வந்துட்டு தோற்றம் சொல்லுவதற்குமே நம்ம வந்து முதல்ல எல்லாம் வந்து இடம் இருந்தது எல்லாருக்கும். இப்போ சிட்டிக்குள்ள எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இடம் தான் பிரச்சனை. நம்ம வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு செடி செடி வளர்க்கறதுக்கு கீழே தரையில எதுவுமே இடம் இல்லாத மாதிரி ஆச்சு சிட்டியில எல்லாமே. அப்போ கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது? ஹலோ கேளு. ஹலோ சார், உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது. எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா சார்? எல்லாரும் பிரேக் ஆகுதுன்னு தான் சொல்றாங்க. இன்டர்நெட் இஷ்யூஸா இருக்குமா? லைன் இஷ்யூஸா இருக்கு சார். உங்களோட சிக்னல் வீக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, இப்ப என்ன பண்றது? சொல்றது கேக்குதுங்களா? கரெக்டா இப்போ இன்னும் கிளியரா இல்ல சார். இது கிளியரா பேசலாம். நெட்வொர்க் கரெக்டா? ஓகே சரிங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், தோட்டம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். அது வந்து அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், ஐதர் இந்த இது ஆர்னமெண்டலா வரும், இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ் மாதிரியோ ஃப்ரூட்ஸ் மாதிரியோ அதை வளர்த்துனா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால வந்து எப்பவுமே எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று பயிர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த தோட்டத்துக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் தோட்டம் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்கும். இடத்துனாலதான் இடத்துக்கு இடம் கம்மி இருக்கு, கம்மி வரும்போது தான் இப்போ வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு தொட்டியிலோ எதுலோ வந்து வளர்த்தி நம்ம வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிற மாதிரியும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் அடைகிற மாதிரியும் நம்ம பார்த்துட்டு தான் இப்போ வந்து இந்த கண்டெய்னர் கார்டனிங் சொல்ற ஒரு டெக்னிக் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷமா ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க எத்தனை வருஷமாலும் அது மேபி ஒரு பத்து இருபத்தஞ்சு வருஷமா வந்து வளர்க்குறாங்க. அது ஆர்னமெண்டல் கார்டனை வந்து அதுக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் டெரஸுக்கு வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு ஆயிருக்கும் எல்லாருக்குமே வந்து இடத்துனால. ஸோ டெரஸில் வளர்க்கும் போது மெயினாக வந்துட்டு நம்ம வந்து கீழே இருக்கிற கண்டிஷன்ஸை வந்து அப்படியே வந்து மேலே கொண்டு போகணும். அப்போதான் வந்து நமக்கு வந்து தேவையான ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்து கீழே தரையில் இருக்கிற அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து மண்ணெல்லாம் நிரப்பி நமக்கு கொண்டு வர முடியாது. இன்டர்நெட் கிளியராக இல்லையா? சவுண்டு கேட்குதுங்களா? ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, அப்போ இந்த மண் ஓகே, மண் வந்துட்டு மேலே மாடியில் ஏற்றி கொண்டு போனோம். அங்கே வந்துட்டு அந்த மாடிக்கு இருக்கிற பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்துட்டு அதுக்கு வெயிட் தாங்க முடியுமா அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து சின்ன சின்னதாக வந்து இல்லைன்னா ஒரே பெரிய லெவலில் வந்து மண் நிரப்பி அதிலே நட்டுருப்பாங்க. அது எல்லாருக்குமே எல்லா பில்டிங்கிலும் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து கண்டெய்னர்ஸ்க்கு தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. கண்டெய்னர்னு சொல்லும்போது மண் தொட்டி ஆகலாம், சிமெண்ட் தொட்டி ஆகலாம், பிளாஸ்டிக் தொட்டி ஆகலாம், பேக்ஸ் ஆகலாம், எதில் வேணாலும் நம்ம நடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டாய்ஸோட எம்டி பக்கெட்ஸ் எது வேணாலும் ஒரு கண்டெய்னர்னு சொல்லும்போது அது ஹோல்டு பண்ணணும். அந்த மண்ணை வந்து ஹோல்டு பண்ணணும். இப்போ மண்ணுன்னு சொல்லும்போது நம்ம வந்து தரையில் இருக்கிற சாயில் அப்படியே வந்து தொட்டிக்குள்ளே நிரப்பி செடி நட்டா வந்து கரெக்டாக வராது. காரணம் வந்து தரையில் இருக்கும்போது அதுக்குன்னு சொல்லி நேச்சுரலாக வந்து நிறைய எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம தொட்டிக்குள்ளே கொண்டு வந்து அதை செப்பரேட் பண்ணிட்டா தொட்டியில் வந்து நம்ம நிரப்பும் போதே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மண்ணில் வந்து என்னென்ன முதல்ல போடணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிலே ஃபில் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செடி நட முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து நினைச்ச ரிசல்ட் வராமல் செடி வந்து கருவி போகிறதோ இல்லை வந்து க்ரோத் ரெடியூஸ் ஆகி ஈல்ட் இல்லாமல் பூக்காமல் காய்க்காமல் வந்து அது அப்படியே வந்து அதோடைய லைஃப் முடிஞ்சு போகிற கண்டிஷன் போகிறது. அதனால வந்து நம்ம வந்து சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பாட்டுக்கு வந்து தேவையான மிக்சர், தரையில் இருக்கிற மண் வந்துட்டு நம்ம எப்பவுமே பேலன்ஸ்ட் மண்ணாக இருக்காது. ஆனால் எலூவியல் சாயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எலூவியல் சாயில்னு சொல்லும்போது இந்த பண்டல் மண் மாதிரி இந்த ஆறு 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 சைடில் இருக்கிற மண், இந்த ரிவர்ஸ் சைடில் இருக்கிற மண் வந்துட்டு அதில் வந்து நேச்சுரலாக வந்து இருக்கிற டெட் மெட்டீரியல்ஸும் இருக்கும், மணலும் இருக்கும், கொஞ்சம் களிமண் மாதிரி கலந்து இருக்கும். இதெல்லாமே கலந்து தான் ஒரு ஒரு கலவையாராக இந்த எலூவியல் சாயில் சொல்றது. அது வந்துட்டு நம்ம காப்பி பண்ணும்போது சாண்டு கிளே ஹியூமஸ் சாண்டு ரிவர்ஸ் ரிவர்ஸ் சாய்டு அந்த சாண்டு மணல் தான். கிளேன்னு சொல்லும்போது களிமண், ஹியூமஸ் சொல்லும்போது இந்த மக்கிற உரங்கள், அது வந்து இலையாகட்டும் நெடியாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் எதாக இருந்தது மக்கிறது மூணுமே ஒரே சமப்பங்கா எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எலுவியல் சாயிலாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து போட்டுக்குள்ள மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காப்பி பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து 1:1:1 சாண்ட் கிளே ஹியூமஸ் வந்து நம்ம வந்து தொட்டிக்குள்ள நிரப்பி நம்ம செடி நட்டுட்டா எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பாட் மிக்ஸ். கூடல வந்து நம்ம வந்து எல்லாமே
अनूप सर கேக்குதுங்களா ஆ சார் கேக்குது சார் எதாவது ரிபீட் பண்ண பேசினது எது வரைக்கும் கேட்டிங்க அந்த மண்ணு வந்து 3 டைப் ஆஃப் சாயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்கினீங்களா சார் ஆமா அதான் அது எலுவியல் சாயில் சொல்றது வந்து நம்ம வந்து எலுவியல் சாயில் வந்து அது அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாயில் சாண்ட் கிளே ஹியூமஸ் வந்து நம்ம தொட்டிக்குள்ள சம பங்கா mix பண்ணிட்டு நட்டா வந்து நம்ம வந்து எந்த மாதிரி செடியும் வளர்க்கல 1:1:1 அதான் ரிவர் ஆரத்தில் இருக்கிற அந்த மண்ணாக்கு வந்து காப்பி பண்றது இன்டர்நெட் வந்து வேவர் இயர்க்கு இந்த பவர் ஃபிளக்சுவேஷன் அந்த இன்டர்நெட் வேவர் இயர்க்கு இருக்கு சவுண்ட் கேக்குதுங்களா இல்லையா நீங்க சொல்றது கேக்கல சார் நீங்க கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினா கேக்குது சார் ஓகே சாண்ட் கிளே ஹியூமஸ் வந்து நம்ம வந்து ஈக்குவல் சம பங்கா mix பண்ணிட்டு பாட்டுக்குள்ள mix பண்ணா அதான் பாட் mix னு சொல்றது இந்த பாட் mix வந்துட்டு நம்ம இப்போ வந்து சாயில்லெஸ் கல்டிவேஷன் சொல்லும்போது அந்த சாண்டும் கிளேயும் அவாய்ட் பண்ணிட்டு கொக்கோ பீட்டும் கம்போஸ்டும் போட்டு நம்ம வளர்க்குறாங்க இப்போ ஜனங்கள் வந்துட்டு சாயில்லெஸ் கல்டிவேஷனாக போடுறாங்க ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பாட் மிக்ஸோட இது நம்ம பாட்டுக்குள்ள அந்த ஃபில் பண்ணுற அந்த வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா போடுங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசலாம் நீங்க சொல்றது எனக்கு கேட்கல நீங்க சொல்றது எனக்கு கேட்கல நீங்க சொல்றது ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்றோம் சார் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலா இப்ப சார் அனுப்பிச்சு வச்ச வீடியோ வந்து உங்களுக்கு லைன்ல வரும் சார் சொல்ற விஷயங்கள் வந்து வீடியோவா வரும் நீங்க எல்லாம் அதை வாட்ச் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த பாட்டுக்குள்ள எப்படி போகணும்னு சொல்லி காட்டுறேன் இந்த பாட்டு வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் சென்டர் அந்த ஹோல் கரெக்டாக ஹோல் இல்லைன்னா தண்ணி தயங்கி இதில் வந்துட்டு வந்து வாட்டர் லாகிங் வந்து செடியெல்லாம் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பாட்டில் வந்து இந்த ஹோலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஒரு உடஞ்ச தொட்டி பீஸா டெராகோட்டா பீட் ஏதோ ஒரு பீஸ் அப்படி வச்சு மூடணும் அதுக்கு அது மூடினா போதும் ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுக்கு வைக்கிறதுங்க நம்ம ரீபாட்டிங் பண்ணும்போது இது அப்படியே வந்து ஈஸியாக வந்து தட்டினா கீழே விழுந்து இல்லைன்னா வேறில் அது ஒரு மண்ணோட ஒட்டி நமக்கு ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக அந்த அடி லேயர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாட் தொட்டில தொட்டி ஒரு உடஞ்ச தொட்டியோட பீசஸ் வச்சு ஃபில் பண்ணியிருந்தா ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அப்புறம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஒரு கொஞ்சமாக வந்து இந்த பாட் மிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உதிரி உதிரியாக இருக்கும் வந்து நேற்று வரைக்கும் தண்ணி ஊற்றி ரெண்டு நாள் ஊற்றாமல் வச்சது அதுக்கான வந்து அதோட எல்லாம் செட்டாக இருக்கும் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் இதே மாதிரி கையில் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் இங்கே இந்த லேயருக்கு மட்டும் அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதாரண மாதிரி லைட்டாகவே ஃபில் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி விடலாம் ஃபீல் பண்ணக்கூடாது
அதாவது கொஞ்சம் கேப் வைக்கணும், ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப் வச்சுருந்தா நம்ம வந்து ஏதாவது செடி நடும்போது தண்ணி வச்சும்போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விதை போடலாம், இல்லைன்னா வந்து சென்டராக ஹோல் எடுத்துட்டு நம்ம வந்து ஏதாவது செடி வந்து பறிச்சு நடலாம், இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தண்ணி விட்டால் இந்த மாதிரி பாட் மிக்ஸில் வந்து செடி நட்டால் வந்து கண்டிப்பாக வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இதுதான் பேசிக் பாட் ஃபில்லிங் மெத்தட். க்ரோ பேக் ஆயிருந்தாலும் தொட்டி ஆயிருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும், அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். நீங்க மியூட் ஆயிருக்கு, எனக்கு கேட்கல உங்களை. சார், நீங்க இப்ப வந்து டெமோ காமிச்சது வந்து எல்லாருக்கும் நல்லா, இன்னும் நல்லா பேசினதை விட எல்லாம் பார்த்ததுனால இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். இல்ல, அவங்களுக்கு கேள்வி கேக்குறதா இருந்தா டவுட் இருந்தா கேட்கலாம் நமக்கு. அப்படியா சார், நான் எண்ட்ல கேட்க சொல்லலாம் நினைச்சேன், இப்ப கேட்கலாமா? இல்ல கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து இப்ப அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த டாபிக்ல பேசலாம். பிகாஸ் அப்படியே கண்டினியூஸா வந்து பாட்டை பத்தி அதுக்கப்புறம் சீரை பத்தி தான் பேசணும். சார் இல்ல, இடையில அவங்க பேசினாங்கன்னா சார், இடையில பேசுறவங்கள மியூட் பண்றது அன்மியூட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இல்ல, அப்ப நான் தொடர்ந்து பேசல. அப்ப வந்துட்டு அந்த பாட் மிக்ஸ் ரெடி ஆச்சு, இப்ப பாட் ஃபில்லிங் பண்ணியாச்சு. சீட்ஸ் னு சொல்லும்போது சீட்ஸ் தான் முக்கியம். இந்த தோட்டத்துக்கு வந்து சீட்ஸ் முக்கியம். சீட்ஸ் வந்துட்டு ஆர்கானிக்கா வந்து நம்ம வீட்டுல எடுத்த சீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கடையில இருந்து வாங்குற சீட்ஸ் கூட இருக்கு. அதுல வந்துட்டு கெமிக்கல் கோட்டிங் இருக்கும், அதனால வந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது வந்து வாயில போடக்கூடாது. அது எந்த சீடா இருந்தாலும் நம்ம வந்து நாட்டு விதைகள் எடுத்தா வந்து இந்த கெமிக்கல் கோட்டிங் இருக்காது. ஸோ இந்த சீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 6 மணி நேரத்துல 8 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஜெர்மினேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். நல்ல அதை சேம் ஒரு ஒரு அதே போன சீசன்ல இருக்கிற சீட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெர்மினேட் ஆகும். ரொம்ப பழைய சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுது. அப்போ அது நம்ம வந்து பழைய சீட்ஸ் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த ஜெர்மினேஷன் ரேட்டு புது சீட்ஸுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ரொம்ப பொடியான சீட்ஸை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சா நமக்கு வந்து போட முடியாது, விதக்க முடியாது. அதனால வந்து பொடியான சீட்ஸ் வந்து நம்ம அப்படியே கூட போடலாம். இந்த கீரை விதைகளும் அந்த மாதிரி இதில் வந்து தண்ணியில் போட்டால் ஒட்டி இருக்கும், அதனால விதக்க முடியாது. பெரிய பெரிய விதைகள் எல்லாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு போட்டால் ஜெர்மினேஷன் குவிக் ஆகும். ஸோ ஜெர்மினேஷன் அதுக்கு வந்துட்டு இப்போ சிலதுக்கு வந்து சில பேர் வந்து தண்ணி ஊற வைக்கிறதுக்கு பதிலாக பஞ்சகவியல் ஊற வைப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க, இந்த சத்துக்கள் எல்லாம் போட்டு. அதெல்லாம் வந்து தேவை இல்லை, பட் பண்றதா இருந்தாலும் தப்பு இல்லை. பட் வெறும் தண்ணியில் ஊற வச்சாலும் போதும். இந்த இது சில்லி விதைகளும் இந்த வெண்டைக்காய் விதையும் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் அந்த வைரஸ் கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதுதான் சீட் செலெக்ஷன். அப்புறம் சீடு ஜெர்மினேஷன் பண்ணுறது 3 நாளுக்குள்ளே ஜெர்மினேட் ஆகும். அந்த செடிகள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 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 வாரம் 10 நாள் வந்து கொஞ்சம் ஹார்டனாக வைக்கிறோம். அதுக்கு செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட்டு 2 இலைகள் வரும். அந்த இலைகளுக்கு அப்புறம் அந்த ட்ரூ லீவ்ஸ்னு சொல்கிறத வந்து அதோடைய தனிமையான இலைகள் வர்ற வரைக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து அந்த எங்கே விதைச்சோமோ அந்த இடத்துலயே வந்து வைக்கணும். ஆனால் கரெக்டான வெயில் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து ஹெல்த் இல்லாமல் வந்துடும். அதனால நல்ல வெளிச்சத்தோட இருக்கிற இடத்துல தான் வச்சு வளர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ பாட் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுற ரீசெட் பாட்டில் தான் டிரான்ஸ்பிளான் பண்ணோம். எடுத்த உடனே புது மண்ணிலே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் போடுறது வந்து சரியில்லை. அப்படியே வந்து வேரெல்லாம் அழுகி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வந்து பாட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு வாரம் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்பிளேஷன் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 நாள் நெழல் கொடுத்துட்டு அதை நெழல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பிளேஸ்லேயே கொண்டு போகலாம். அதுலேருந்து 1 மாசத்துக்கு வந்து நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். பிகாஸ் பாட் மிக்ஸில் வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த எடிஷ்னலாக வந்து நம்ம வந்து அந்த ஊக்கம் கொடுக்கறதுக்கு பயிர் ஊக்கிகள் எல்லாம் ஊற்ற தேவையில்லை 1 மாசத்துக்கு. அப்போ வந்து தேவையான க்ரோத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த நம்மளுக்கு நிறைய வந்து லிக்விட் நியூட்ரியன்ஸ் சொல்லி இருக்கு. இந்த இப்போ பஞ்சகவியா இல்லைன்னா கடலை புண்ணா கூட தெளி நீர் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊற்றி விட்டா 1 மாசத்துக்கு அப்புறம் வாரத்தில் 1 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டா அதெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக க்ரோத் ஆகும். ஊக்குற ஸ்டேஜில் வந்து நைட்ரஜன் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. நைட்ரஜன் கொடுத்தா வந்து பூவெல்லாம் கொட்டி போயிடும். அதனால ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த மாதிரி உள்ள உரங்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா நமக்கு இந்த கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு அந்த மாட்டுச்சாணம் மிக்ஸ் பண்ண அந்த கரைசலே வந்து கொஞ்சம் பழையதானதுக்கு அப்புறம் நைட்ரஜன் எல்லாம் கம்மியாயிடும்.
பி அண்ட் கே அதுல ஜாஸ்தி இருக்கும், மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், அது ஊத்திட்டே இருக்கலாம். நம்ம வந்து எண்டு வரைக்கும் ஊத்திட்டே இருக்கலாம் வாரத்துக்கு வாரத்துக்கு. அந்த வேர்மி கம்போஸ்ட் வேணா ஒரு ஒன்ஸ் ஒரு 15 days வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுடலாம் தொட்டிக்குள்ளேயே. பழைய மண் கொஞ்சம் எடுத்துட்டு புது மண் போட்டால் லெவலுக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து நியூட்ரியன் டாப்அப். இந்த மாதிரி நியூட்ரியன் டாப்அப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா மெயினா வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் எதுவும் வராது. இல்லைன்னா வந்து ஒரு நிறைய டிஃபிஷியன்சி டிசீஸ் வரும். அந்த அது அது வந்து ஒரு பெரிய டாபிக். அது வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி அந்த 15 days ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஏதாவது ஊட்டச்சத்து கொடுத்துட்டு இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் தண்ணி ஊற்றுறது வந்து கரெக்டாக வந்து சில பேர் வந்து தொட்டி டெரஸ்லேருந்து தண்ணி வடி வடி வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தான் ஊற்றுவாங்க. அப்படி இருந்தால் வந்து அந்த சத்துக்களெல்லாம் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகி அந்த தொட்டிக்கு மேலே லேயரில் வந்து எதுவுமே இருக்காது, கீழே லேயரில் வந்து எல்லாமே எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அப்போ வந்து வேறு அங்கே அந்த அந்த சேச்சுரேட்டட் ஏரியாவில் போய் படும்போது வேரெல்லாம் அழுகி போயிடு, அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் பண்ண முடியாமல் வெள்ளை வெள்ளை இலைகளாக வந்துட்டு குளோரோசிஸ் மாதிரி டிசீஸ் வந்துடும். அதுக்கு வந்து மறுபடியும் நிறைய பேர் வந்து அயன் கொடுக்கணும், இன்னும் நைட்ரஜன் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஊற்றி விட்டால் இன்னும் இருக்கிற செடியும் கூட போகிறதான் வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து அதோட டிசீஸோட காரணம் வந்துட்டு நம்ம எக்ஸஸாக வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த அந்த நியூட்ரியன் மைக்ரேஷன் மேலே இருந்த நியூட்ரியன்ஸ் கீழே வரைக்கும் மைக்ரேட் ஆகி கீழே வந்து அந்த லைஃபை சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அங்கே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம டீப் லூசன் பண்ணி நல்ல ஹோல்ஸ் போட்டு லூசன் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சி விட்டா தான் புது வேறு அங்கே ஓட முடியும். இல்லைன்னா வந்து செடி வந்து அப்படியே நம்ம வந்து கண்டம் ஆகிடும், வந்து வளர்க்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்கல் தெரியாதவங்க வந்து பண்ணுறது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுவோம். அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தொட்டிக்குள்ளே இன்னொரு ஒரு தட்டு வச்சு அது வந்து தொட்டிக்கு கீழே தட்டு வச்சு அதை கலெக்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் வந்து இது செடியிலேருந்து கீழே வர்ற அந்த இலைகளெல்லாம் அதில் போட்டு ஒரு ஒரு லிக்விட் நியூட்ரியன்ட் அந்த லிக்விட் கம்போஸ்ட் மாதிரி வைக்கலாம். இந்த 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 தண்ணியும் அந்த இலைகளுடைய சத்து எல்லாம் சேர்த்து மறுபடியும் டைல்யூட் பண்ணி நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைல்யூட் பண்ணி இந்த பயிர் ரூட் மாதிரி மறுபடியும் கொடுக்கலாம். இதே மாதிரி ஹோம்மேடே வாங்கலாம், கடையிலேருந்து எதுவுமே வாங்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து பெஸ்ட் பூச்சி பூச்சி தொல்லை. பூச்சின்னு சொல்லும்போது அது பூச்சிக்களுக்கும் நமக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம வந்து செடி நட்டது வந்து சீடுக்கும் ஃப்ரூட்டுக்கும் ஃப்ளவருக்கும் லீஃபுக்கும் எல்லாமே. அதே மாதிரி பூச்சிக்கு வந்து சாப்பாடுக்கு தான் வருது, அதோடைய சாப்பாடு தான் அது வந்து நோக்கி அங்கே வருது. அதனால நம்ம வந்து எவ்வளோ துரத்தினாலும் அது வந்துடும். ஃபுட்டுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க வளர்க்குறாங்க, அதுவும் அதே மாதிரி பூச்சிகளும் நீங்கள் எத்தனாவது மாடியில் வச்சாலும் அங்கே வந்து பெஸ்ட் வந்துடும். அதுக்கு தெரியும் எங்கே இருக்குது ஃபுட்டு, அதனால தேடி தேடி வந்துடும். ஸோ பூச்சியை வந்து நம்ம விரட்டதான் முடியும், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒழிக்க முடியாது. ஸோ பூச்சியை விரட்டின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கான பூச்சி விரட்டி தான் எப்பவுமே எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸ்ட்ராங் பூச்சி விரட்டி போட்டால் அவங்களுக்கு 2-3 நாளுக்கு வேலை இருக்காதுன்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கானது இப்போ 3G சொல்லிட்டு ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி எல்லாமே அரைச்சி அதோடைய கரைசல் தண்ணியிலே சேர்த்து இல்லைன்னா கோமூத்திரத்தில் சேர்த்து தெளிச்சு விடுவாங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு பூச்சியும் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்காது. ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு இது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸும் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸும் இருக்குது. நமக்கு நன்மை செய்யும் பூச்சியும் தின்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது, அதெல்லாமே வந்து விரண்டு ஓடிடும். அதனால வந்து நமக்கு வந்து டோட்டல் கார்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தள்ளிட்டு வந்துடும். ப்ரெடேட்டர்ஸ் பெஸ்ட்னு சொல்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம எப்பவுமே தெரியணும். ப்ரெடேட்டர் பெஸ்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கும். நம்ம தோட்டத்துல பெஸ்ட் இருக்கும்போது ப்ரெடேட்டர்ஸ் வந்து அது அந்த வேலை செய்யணும், அதோட அந்த அந்த பெஸ்டோட நம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ரிப்பல்லன்ஸ் நீம் ஆயில் புங்கா புங்கனோ ஆயில் ஆர் 3G இல்லைன்னா வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் இந்த 5 கரைசல் 10 கரைசல் அந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் ரெண்டுமே வந்து போயிடும். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ முக்கியமாக வந்து நைட்ரஜன் ஜாஸ்தி ஆகி நல்ல செடியெல்லாம் வந்து நல்ல லஷ்ஷாக இருக்கும்போது தான் வந்து இது வரும், அந்த பூச்சி இந்த பெஸ்டெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த நைட்ரஜனோட பேலன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வைக்கணும். அதிகம் வந்து ரொம்ப லஷ் க்ரோத்தாக வந்து வளர்க்க விடக்கூடாது, அப்படி தான் அந்த பூச்சிகள் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக வந்து எல்லா செடிக்குமே வந்து இந்த அஸ்வினின்னு சொல்கிற இலப்பேன் இல்லைன்னா செடி பேன் சொல்கிற ஒரு பெயின் அந்த எஃபிட்ஸ்ன்னு சொல்லும். அந்த எஃபிட்ஸை வந்து எல்லாருக்குமே தெரியும், சின்ன சின்ன கருப்பு கருப்பு பொடிப்பொடியாக இருக்கும், ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். அந்த செடி வந்துட்டு அது அது எஃபெக்டான செடி வந்து தெம்பில்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்த உடனே எல்லாருமே ஸ்ட்ராங் ரிப்பல்லன்ஸ் அடிப்போம். நான் வந்துட்டு அதுக்கு ரிப்பல்லன்ஸே அடிக்கக்கூடாது,
அதுக்கு வந்து வெறும் நம்ம பூந்தி கொட்ட சோப் நட் தண்ணி தான் தெளிக்கணும்னு சொல்லுவேன். காரணம் வந்து அது அந்த 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 சோப் நட் தெளிச்சா இந்த அஸ்வினி அந்த எஃபிட்ஸ் வந்துட்டு இன்ஆக்டிவ் ஆயிடும். அந்த அது சாப்பிடுற பொறிவண்டுன்னு சொல்ற அந்த லேடி பேர்ட் பக் வந்து அதை சாப்பிடுறதுக்கு வரும். அது முட்டை போடும், அது வந்து நம்பர் ஆஃப் இது வந்து லாவுகள் ஜாஸ்தி ஆகி அதோட குட்டிகள் எல்லாம் வளர்ந்து அந்த டோட்டல் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அந்த அதே மாதிரி வந்து இந்த மீலி பக்ஸ்ன்னு சொல்ற அந்த மாவு பூச்சிக்கும் இதே மாதிரி இருக்கு. மாவு பூச்சிக்கும் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, வேணா காட்டலாம் மாவு பூச்சிக்கு. அந்த மாவு பூச்சிக்கு சாப்பிடுறது வந்து வந்து ஒரு ஒரு வண்டு இந்த பொறி வண்டு மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக், அந்த தலை வந்து ப்ரௌனா இருக்கும், கருப்பு பாடி வந்து கருப்பா இருக்கும். அந்த வண்டும் அதோட இது லாவகளும் வந்து அந்த மாவு பூச்சியை சாப்பிடும். நம்ம வந்து மாவு பூச்சிக்கு தேவையான ரிப்பல்லன்ஸ் எல்லாம் தெளிச்சு விட்டா கம்ப்ளீட்டா வந்து இந்த இந்த வண்டும் அதோட லாவா கூட அழுகி போறதுக்கு அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே செலக்டிவா தான் அடிக்கணும் ரிப்பல்லன்ஸும் பெஸ்டிசைட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணோம். பெஸ்ட்டை வந்து நம்ம தடுத்ததுக்கோ கம்ப்ளீட்டாக விளட்டுறதுக்கோ ட்ரை பண்ணால் நம்ம நம்மளே வந்து டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் எடுக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாவு பூச்சிக்கும் இப்போ இலை சாப்பிட்றதுக்கு இந்த பூச்சிகள்னு சொல்லும்போது சாறு ஊட்டி குடிக்கிறது வந்து இருக்கு, அதே மாதிரி இலை சாப்பிட்றது இருக்கு, அதே மாதிரி வந்து செடிக்குள்ளேயே போய் நம்ம வந்து ஹோல் போட்டு அந்த ஸ்டெம் போரர் ஃப்ரூட் போரர்னு சொல்கிற அந்த மாதிரி பூச்சிகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதமான விதவிதமான பூச்சிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த சார் ஊட்டி குடிக்கிற பூச்சிகளுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து மெயினாக அழிக்கிறதுக்கு மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன சின்ன நேச்சுரல் ஆர்கனிசம்ஸ் இருக்கு, இப்போ உயிருள்ள பெஸ்ட்டு இந்த பூச்சிகளை சாப்பிட்ற இந்த ஃபங்கஸ் இந்த புஞ்சான் வெரைட்டி பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. வெர்டிசிலியம் சொல்ற ஒரு 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 ஸ்போர்ஸ் யூஸ் பண்ணா இந்த சாப் சக்கிங் சார் ஊட்டி குடிக்கிற பூச்சிகளுக்கு எல்லாமே வந்து அந்த அது உள்ளே வயத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 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 பூச்சி கூட உள்ளே வந்து அந்த ஃபங்கஸ் வளர்ந்து அந்த பூச்சியை சாவடிக்கும். அதனால வந்து அந்த அந்த கண்ட்ரோல் கொண்டு வெர்டிசிலியம் சொல்றது. இப்போ இலை சாப்பிடுற பூச்சிகளுக்கு வந்து நம்ம வந்து தெளிப்பான் ஃபுல்லு நல்ல ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் தெளிப்போம். அப்போ பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸும் கூட அதோட போகிறதுனால நம்ம வந்து மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கு வந்து பெவேரியா பெசீனான்னு சொல்கிற ஒரு ஸ்போர் யூஸ் பண்ணால் இந்த இலை சாப்பிடும்போது அதை கூட இந்த அந்த அந்த ஃபங்கஸ் கூட ஸ்போர்ஸ் உள்ளே போயிடும். இதே மாதிரி மேலே கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இலை சாப்பிட்ற பூச்சியோட வயிற்றிலும் வந்து அந்த ஃபங்கஸ் வளர்ந்து அந்த அந்த செடி மேலேயும் அந்த ஸ்கின் அதோட எக்ஸ்ட்ரோ ஸ்கெலிட்டன் அந்த கியூட்டிக்கல்னு சொல்கிறோம் அது மேலேயும் வளர்ந்து அந்த பூச்சியை வந்து அந்த சாப்பிட்ற பூச்சியை வந்து அந்த அந்த குரூப்போட கம்ப்ளீட்டா காலி பண்றது பெவேரியா பெசீனா சொல்றது நம்ம ஒரு ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நெமட்டோட்ஸ் சொல்ற நீம வேறான்னு சொல்றது இருக்கு. நெமட்டோட்ஸ் சாயில் வந்து நுனி நுனியா போட்டு வேரல்ல சாப்பிட்டு வந்து செடியை வந்து டல்லா பண்றது ஒரு நோய் இருக்கு நெமட்டோட்ஸ் சொல்றது. அதுக்கு வந்து பைசிலியோ மைசஸ் சொல்லி வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டுகளுடைய லாவுகள் வண்டுகளோட குட்டிகள் அது வந்து புழு மாதிரி இருக்கும், அது வந்து வேரெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் வண்டா வந்து இப்போ தென்னை மரத்துக்குலாம் அட்டாக் பண்ணுற ரைனோசரஸ் பீட்டில், அதே மாதிரி வந்து நம்ம இலைகளெல்லாம் சாப்பிட்ற நிறைய பீட்டில்ஸ் இருக்குது. அதோட லாவகள் எல்லாம் வந்து மண்ணுக்குள்ள இருக்கும், அதே மாதிரி கரையான் இருக்கும், அதே மாதிரி நிறைய வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த இன்செக்ட்ஸோட லாவகள் எல்லாம் இருக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெட்டாரைசியம் சொல்கிற மெட்டாரைசியம் அனோசோஃபிலேன்னு சொல்கிற அது அந்த அந்த அது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இலை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பிடின்னு சொல்ற அந்த பேசிலஸ் துரிஞ்சன்ஸ் சொல்ற அந்த அந்த மைக்ரோப் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு பிடி வந்து எதனால நம்ம எல்லாம் வந்து பயப்படுறது வந்து அந்த அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ற அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடுக்கு வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் வந்து பிடி வந்து அவங்க அந்த ஜீன்ஸ் சேர்த்தனால அது வந்து எல்லாருக்குமே அது பயம். பட் வந்து ட்ரெடிஷ்னலா வந்து எல்லா மேல யூஸ் பண்றது பிடி வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து மெயின் மெயினாக வந்து மைக்ரோப்ஸ் வந்து ரிப்பல்லண்டா யூஸ் பண்றோம். தொடர்ந்து பேசலாம் இல்லையா சார்? நீங்க பேசுங்க சார். நீங்க கொடுத்த அந்த உங்களோட நீங்க விளைவிச்ச பொருட்கள் எல்லாம் நாங்க அப்படி ஒவ்வொன்னா ஸ்லைட்ல போட்டுறோம் சார், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே, இது எல்லாம் ஆடியன்ஸ் பாக்குறதுக்காக. ஆமா, டைம் இருக்காது இல்ல. ஓகே, எனிவே நம்ம பேசலாம். ஸோ இது வந்து இந்த மைக்ரோப்ஸ் வந்து நம்ம இந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்ல, மண்ணை ஊக்கப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இதுக்கு சாயிலுடைய திறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இந்த சாயிலுடைய இது வந்து நம்ம வந்து நிறைய இது ராக் ஃபாஸ்பேட்டு போன் மீல் எல்லாம் போட்டு ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து டைல்யூஷன் ஆகாது. ஸோ அது அந்த வாட்டர் சொல்யூபிள் மெட்டீரியலாக வந்து அது வராது.
அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்ற அந்த ஒரு ஒரு நுண்ணுயிரை வந்து அதோட சேர்த்துடுவோம். அதே மாதிரி வந்து பொட்டாஷ் மொபிலைசர்னு சொல்ற ஒரு ஒரு நுண்ணுயிரை வந்து இந்த இதுக்கு சேர்த்துடுவோம். இந்த ஆனுவல்ஸ் சொல்ற செடிகள்லாம் வந்து இந்த அளவுக்கு போதும். பெரீனியல்ஸ் சொல்ற நம்ம வருஷம் போற ஒரு அஞ்சாறு வருஷமா பத்து வருஷமா வளர்ற அந்த செடிகளுக்கு பெரீனியல்ஸ் சொல்லும். அதுக்கு வந்து வேம் விஏஎம் வெசிகுலர் ஆர்பர்சுலர் மைக்ரோ ரைசன்னு சொல்ற அந்த ஒரு ஒரு நுண்ணுயிரை சேர்த்தா அது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த வேம் வந்து எல்லாருமே வந்து லாங் டேர்ம் பிளான்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. வேற இது மெயினா வந்து இந்த மைக்ரோப்ஸ் பத்தி நம்ம அவ்வளோ பேசலாம். அதுக்கப்புறம் வந்து வேற மைக்ரோ இது தக்காளி நட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு ஒரு பிளாசம் அண்ட் ராட்னு சொல்லி வந்து வரும். எல்லாருமே வந்து அது வந்துட்டு கால்சியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லும். இந்த நமக்கு இருக்கிற கண்டிஷன்ல வந்து நம்ம தண்ணி எப்பவுமே ஆல்கலைன் தண்ணி தான், அதனால வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி எல்லாம் அவ்வளோத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தொட்டியில் தொட்டியில் கால்சியம் இருக்கும், ஆனால் செடிக்குள்ள கால்சியம் இருக்காது. அது கால்சியம் டிஃபிஷியன்சினால்தான் அது வருது. ஆனால் வந்து தொட்டியில தண்ணி கால்சியம் இருக்கும், செடிக்குள்ள கால்சியம் போய் சேராது. காரணம் வந்து நம்ம தண்ணி ஊத்துறது கரெக்டாக இல்லாதனால செடிக்கு வந்து அது அந்த கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் அது கால்சியம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அது இருக்காது, வசதி இருக்காதனால அந்த அன்னைக்கு வளர்ந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகி பூக்கிற பாயிண்ட் பூ எங்கே வருதோ அந்த பாயிண்ட் வந்து கீழே வந்து கருப்பாக ஒரு அடையாளம் மாதிரி வரும். பிளாசம் என்ட்ராட்னு சொல்கிறோம் தக்காளிக்கு வர டிஃபெக்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ரெகுலராக ஊற்றணும். எக்ஸஸ் செடி ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு நார்மல் 8x8 தொட்டிக்கு வந்து ஒரு செடி தான் பிடிக்கும். நம்ம வந்து ரெண்டு மூணு செடி போட்டால் அது இருக்கிறது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இதே மாதிரி பிளாசம் என்ட்ராட் வரும். ஸோ இதுதான் அந்த மெயினாக வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு சீசனுக்கு அப்புறம் நம்ம ரீபாட்டிங் பண்ணலாம். ரீபாட்டிங்க்கு வந்து பழைய தொட்டி வந்து நம்ம தட்டி எடுத்து மறுபடியும் போடணும். அது வந்து தட்டும்போது ஆல்வேஸ் நம்ம ரீபாட் பண்ணும்போது ப்ரீசெட்டுன்னு சொல்லும் நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி தண்ணி ஊற்றி வச்ச சாயில் தான் யூஸ் பண்ணால் புது மண்ணு போட்டால் அது கண்டிப்பாக வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் செடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே ப்ரீசெட் சாயில் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் சாயில் இந்த பழைய சாயில் கூட நம்ம ரீசார்ஜ் பண்ணி வைக்கலாம். தொட்டியோ அது சும்மா குப்பையில் போட தேவையில்லை. இந்த நம்ம தொட்டியிலேருந்து ரிமூவ் பண்ண பழைய சாயில் கூட இதே மாதிரி வந்து நம்ம இன்னுமே வந்து இந்த கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இல்லை வந்து இதே மாதிரி ஊக்கம் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ இந்த காஞ்ச இலைகள் பச்சை இலைகள் கம்போஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10-20 நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சா மறுபடியும் அது வந்து புது சாயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரீபாட்டிங் அண்ட் ரீசார்ஜிங். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கேள்விக்கு போகலாம். I think I can take the questions. சார் க்வெஸ்சன் ஆன்சர் கேக்குறவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ற சிம்பல் போடலாம், இல்ல எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து Galaxy A51 டாக்டர் விஜி க்வெஸ்சன் கேக்கலாம். சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங். சார் சார் எங்க வீட்ல வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் இருக்கு. ஓகே. இட் இஸ் அண்டர் தி டைரக்ட் சன்லைட். ஓகே. இப்போ நம்ம வந்து அதுக்கு மேல அந்த பச்சை கலர் படுதா மாதிரி ஒரு ஷேட் நெட் யூஸ் பண்ணி போடுறாங்க இல்லையா? ஆமா ஷேட் நெட். ஆமா ஆமா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட் கலர் பூச்சி அந்த நம்ம அந்த தயிர் கலந்த மாதிரி அடிப்போம் இல்லையா ஒரு பூச்சி? ஆமா மாவு பூச்சி. அது will be like curd. நீம் ஆயில் எமல்ஷன் சொல்லும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு சோப் நெட்டர் தண்ணிக்கு சோப் நெட்னு சொல்லும்போது பூந்தி கொட்டை அந்த ஒரு 2.5 ml நீம் ஆயில் மட்டும்தான் எடுக்கணும். ஜாஸ்தியெல்லாம் வந்து சில பேர் 5-10 ml சொல்லுவாங்க. 2.5 ml போதும். 2.5 ml தட் இஸ் 1/2 teaspoon வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் சோப் நட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி பால் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷ் முக்கி அதில் வந்து அந்த மீலி பக்ஸ் எல்லாம் வந்து ரப் பண்ணி விட்டால் அது போயிடும் ஃபுல்லாக. அதே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு புதுசாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெர்டிசிலியன் சொல்கிற ஒரு ஒரு நுண்ணுயிர் கிடைக்கும். இந்த கார்டன் சப்போர்ட் ஸ்டோர் இந்த பயோடெக் லேப்ல எனக்கு கிடைக்கும். வெர்டிசிலியம் அந்த மண்ணுக்குள்ளேயே ஊற்றி கொடுக்கும். பிகாஸ் இந்த மீலி பக்ஸ் மண்ணிலையும் இருக்கும். ஸோ வெர்டிசிலியம் கலக்கி மண்ணில் ஊற்றி வெர்டிசிலியம் வந்து சாயங்காலம் வந்து இந்த செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா இந்த மீலி பக்ஸ் ஒரு கண்ட்ரோல் ஆகும்.
அதை வெட்டி ஸ்டெல்லியம் கிடைக்காத வரைக்கும் நீங்க என்ன பண்ணோம் அந்த ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் குக்டு ரைஸ்ல தண்ணி கஞ்சி ரைஸ் வடிக்கிற தண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு இந்த மாவு பூச்சி வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துடும் காயும் போது அந்த வெர்டிசிலியம் மண்ணுக்குள்ள ஊத்தி கொடுங்க கண்டிப்பா வந்து அது உங்க கண்ட்ரோலுக்கு வரும் ஒன் மோர் க்வெஸ்சன் இந்த லீஃப்ல வந்து புழு கண்ணுல தெரிய மாட்டேங்குது சார் வர்ம்ஸ் ஆர் நாட் விசிபிள் இன் நேக்கட் ஐ ஆனா அந்த புழு வந்து அந்த இலையை அப்படியே சாப்பிட்டுடுது அது ஒரு ஆட்டின் மாதிரி ஓவல் மாதிரி எல்லாம் அந்த இலையை மட்டும் நல்லா ஓடுது பட் லீஃப் வந்து கிரீனா தான் இருக்கு ஓகே புரிஞ்சது இல்லை இது இது வந்துட்டு அந்த புழு கிடையாது இது வந்துட்டு பீட்டில்ஸ் தான் பீட்டில்ஸும் இந்த லீஃப் கட்டர் பீஸ் இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பறந்து போற ஐட்டம்ஸ் தான் அதனால வந்து நீங்க கண்ணு தெரியாது அது பீட்டில்ஸ் வந்து நைட்லி ஒர்க் ஆகும் நீங்க ராத்திரி போய் டார்ச் அடிச்சு பார்த்தா ஃபுல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல்லா வந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஸோ டேட்ல வந்து போகும்போது ஒன்றும் இருக்காது அங்க அந்த அதோட வேஸ்ட் கூட கீழே இருக்காது புழுவா இருந்தா அதுக்கு அதோட டிராப்பிங்ஸ் கீழே தெரியும் கருப்பு கருப்பா தெரியும் புழு சாப்பிட்டா இந்த பீட்டில் சாப்பிட்டா எதுவுமே இருக்காது ஒரு அப்படியே பறந்து போய் மண்ணுக்குள்ள ஒழிச்சிடும் நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் சாப்பிடும் அதனால வந்து பீட்டில்ஸ் தான் அதுக்கு வந்துட்டு இதே மாதிரி இந்த பவேரியா பசீனா சொல்ற ஒரு மைக்ரோப் இருக்கு மைக்ரோ ஸ்போர் இருக்கு பவேரியா பசீனா அது வந்து கார்டன் சப்போர்ட் ஸ்டோர்ல கிடக்கும் இந்த பயோடெக் லேப்ல இருக்கும் ஆன்லைன்ல கூட பவேரியா பசீனா பசீனா தெளிச்சு விட்டா இந்த வண்டல்ல வந்து சாப்பிடுற வண்டல்ல வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாம அது அப்படியே சமாதி வணக்கம் சார் ஹலோ சார் இப்போ என்னோட டெரஸ்லயே வந்து ஒரு 4-5 தொட்டி வச்சு செடி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் இந்த பாட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது அதுக்கு உரம் போடுற மாதிரி ஏதாவது இப்பவே வீட்டுல வெஜிடபிளோட வேஸ்ட் எல்லாம் வச்சு ரெடி பண்ண முடியுமா சார் பண்ணலாம் அதுக்கு டெரஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க அது ரெய்ஸ்டா வைக்கணும் ஏத்தி வைக்கணும் டைரக்டா டெரஸுக்குள்ள வைக்க கூடாது டெரஸ்க்கு மேல வைக்க கூடாது பிகாஸ் அது அந்த ஈரப்பதம் வந்து டெரஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி டெரஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எப்பவுமே ஸ்டாண்டு மாதிரியோ இல்ல வந்து ஏதாவது ரெண்டு கல் வச்சு தட்டு மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணி டெம்பரரியா லாங் டேர்மா இது வேணா பண்ணலாம் டைரக்டா வந்து தரையில் வைக்க கூடாது துணிப்பாய் தைச்சிட்டு கூட பண்ணலாம் ஒன்னும் ஆகாது எல்லாத்திலுமே வளர்க்கும் வீக்கா போயிடும் அதனால நீங்க அது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு 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 12x12 டைலுக்கு கீழே 4-5 கல் வச்சுட்டு அது வந்து ரைஸ் பண்ணி வைக்கலாம் அது அதுக்கு மேல பேக் வைக்கலாம் அந்த மாதிரி வந்து எது பண்ணலாம் இல்லைன்னா ரெடிமேடு கூட கிடைக்குது அந்த ட்ரெயின் செல்ஸ் ரெடிமேடா வந்து இந்த தொட்டி வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டம் கிடைக்குது ட்ரெயின் செல் DRAIN ட்ரெயின் அப்படி வடிஞ்சு போறதுக்கு ட்ரெயின் செல் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ல வந்து டைல் மாதிரி கிடைக்கும் அது வந்து வாங்கி வைக்கலாம் எதுவான வைக்கலாம் டைரக்டா வைக்க வேண்டாம் நீங்க சொன்ன கேள்விக்கு வந்து கேட்ட கேள்விக்கு வந்து கம்போஸ்ட் வந்து நீங்க கம்போஸ்ட் வீட்டுல பண்ணி தொட்டிக்குள்ள தரிக்கிறதுக்கு இப்படியே வந்து ரெடி பண்ணலாம் இந்த லாக்டவுன் முடியற வரைக்கும் கம்போஸ்டிங் பண்ணிட்டு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்போஸ்டிங்க்கு டெய்லி கிச்சன் வேஸ்டும் தரையில கிடைக்கிற காஞ்ச இலைகள் மரத்துல இருந்து கீழே விழுற காஞ்ச இலைகள் எல்லாம் கிரஷ் பண்ணி அந்த எவ்வளவு கிச்சன் வேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காஞ்ச இலையும் வேணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ கையிலே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மோரு கரைசல் மோரை வந்து புளிச்ச மோர் இருக்கு இல்லையா அது தண்ணியில கலைச்சு கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கீழே ஆட்டி இருக்கிற ஒரு ஒரு மண் தொட்டிலையோ இல்ல இதுல போடணும் அப்ப டெய்லி வந்து போட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தயிர் தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஒரு 40-45 டேஸ்க்குள்ள நல்ல பவுடரா வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ஆயிடும்
மூடி வைக்கணும், வெயில் படக்கூடாது. மூடி வைக்கணும், வெயில் படக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. வெயில் கண்டிப்பா படக்கூடாது. என்னங்க சார், வெயில் டைம்ல நீங்க வைக்கிறதே வந்து நெல்ல வைக்கணும். வைக்கிறது வெயில்ல வைக்கணுமா? இல்ல, கம்போஸ்டிங் பண்ற தொட்டி வந்து வெயில்ல வைக்க கூடாது. ஓகே ஓகே. மழை மழை தண்ணி பெய்ய படாத மாதிரியும் ஷேடு ஏரியால வைக்கணும். ஓகே ஓகே. கம்போஸ்ட் சார், அது மேல மண் எதுவும் போடணுங்களா இல்ல அது மட்டும் வெச்சா போதுமா? ஒன்னும் போட வேண்டாம். இது 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 மட்டும் தான் கம்போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க டெய்லி தட்டிட்டு டெய்லி அதுல வேஸ்ட் கொட்டிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு வாட்டி கொட்டும் போதும் ட்ரை லீவ்ஸும் வெட்ட அந்த கம்போஸ்டும் மிக்ஸ் பண்ணணும். உங்க கிச்சன் வேஸ்ட்டும் ட்ரை லீவ்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபுல் கம்போஸ்டும் டேர்ன் பண்ணணும். அப்படியே அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே ஓகே. நம்ம இது குதிச்சு ஃபுல்லா இது கீழே இருக்கிறது மேல வர மாதிரி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நீங்க மண்ணெல்லாம் போட்டா அந்த கம்போஸ்ட் வந்து நாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து தயிர் மட்டும் போட்டா வெறும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் வரும். அதனால ஸ்மெல்லே அடிக்காது, கிட்டக்கே இருந்து சாப்பிடலாம், ஒன்றும் மணக்காது. ஓ ஓகே ஓகே சார். இந்த ஸ்மெல் வந்து இப்போ நம்ம வைக்கிறோம்ல, இதுல இருந்து வேர்ம்ஸ் வெளியே வருமா? புழுனா இருந்து அதுல இருந்து பாட்ல இருந்து வெளியே வருமா? நம்ம வந்து தண்ணி ஜாஸ்தியா இருந்தா தான் அந்த மாதிரி புழு பிரச்சனை வரும். நீங்க வந்து கரெக்ட் சொன்ன மாதிரி 50-50 வந்து பாதி வந்து காஞ்ச இல்ல, பாதி வந்துட்டு கிச்சன் வேஸ்ட், அது மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அது ரொம்ப காஞ்சு போற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும். இந்த மோர் தண்ணி தெளிச்சா போதும். ரொம்ப தண்ணியா ஊறி இருந்தா அது வந்து கண்டிப்பா வந்து புழு வரும். தண்ணி ஊரா தண்ணி வடியாத மாதிரி ஊறாத மாதிரி வச்சிருந்தா புழுவெல்லாம் வராது, ஒண்ணுமே வராது, ஸ்மெல்லும் இருக்காது, நல்ல கருப்பு பொடியா மாறிடும் அது. ஓ சரி சரி சார். இது எவ்வளவு நாள் சார் இவ்வளவு இந்த கருப்பு பொடியா மாறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும்? இல்ல மேல மேல போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க போட்டு இருக்கலாம். அந்த டப்பா ஃபுல்லார இருக்கும் போட்டுட்டு அடுத்த டப்பா இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டப்பா வந்து ஒரு 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 ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துக்குள்ளே பொடி ஆயிடும். ஓகே சார், நன்றி. அடுத்து போனா. கொத்தமல்லி செடி மட்டும் வச்சிருந்தா அதே தொட்டி வந்து நீங்க வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பெரிய மரம் மாதிரியில இருந்தா, தக்காளி மாதிரில இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசனுக்கு மாத்தி வேண்டி இருக்கும். அந்த மண்ணே வந்து மாத்தணும்னு சொன்னா குப்பையில போட வேண்டாம். அந்த மண் எடுத்து தட்டிட்டு மறுபடியும் வந்து கம்போஸ்ட் எல்லாம் போட்டு மறுபடியும் அதே போட்டுடலாம். மண்ணு மண்ணு மாத்த தேவையில்லை. மண்ணா இருந்தா இந்த கொக்கோ பீட்ல போடும்போது கொக்கோ பீட் அடுத்த வருஷம் வந்து பிளாட் ஆயிடும். அதனால புது கொக்கோ பீட் போட வேண்டி இருக்கும். ஆனா சாதாரண மண்ணு நம்ம 1:1:1 சொன்ன அந்த சாண்ட் கிளே ஹியூமஸ், அந்த களிமண்ணு மணல் அப்புறம் இந்த மக்கின உரம் போட்டது வந்து அந்த மக்கின உரத்தோட பங்கு வந்து நம்ம மறுபடியும் போட்டு இருந்தா போதும். மற்ற ரெண்டு எதுவுமே ஆகாது. அதனால வந்து நம்ம எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாம், அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு காய்கறி வேஸ்ட் எல்லாம் போடலாமா செடிக்குள்ள? அந்த மாதிரி எல்லாம் போடுறது நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க, எல்லாருக்கும் ஈஸி பண்றதுக்கு அது மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து அதெல்லாம் மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா வேர் வந்து அழுகி போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா காரணம் வந்து இது அழுகும் போது சூடு வரும். இந்த இந்த மக்கள் டைம்ல வந்து டீகம்போசிங் ஹீட்னு சொல்றது வந்துட்டு வரும். அதே மாதிரி புளிப்பு ஆசிட் வரும். அந்த இது ரெண்டும் சேர்ந்துட்டு வேருக்கு வந்து நல்ல டேமேஜ் ஆகும். அது சில செடிகள் தாங்கும், சில செடி தாங்காது. அதனால வந்து நல்லது வந்து நம்ம வெளியில கம்போஸ்ட் பண்ணி அப்புறம் கருப்பு பொடியானதுக்கு அப்புறம் தொட்டிக்கு போடுறது பெஸ்ட். சரிங்க சார். அப்புறம் வந்து இந்த நான் நிறைய பூச்செடி தான் வச்சிருக்கேன், கத்தாழை நிறைய இருக்கு. இப்ப கத்தாழை செடி பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 3 வருஷமா ஒரே தொட்டியில ஃபுல்லா அப்படியே இருக்கு. அந்த மாதிரி இருக்கலாமா இல்ல சேஞ்ச் பண்ணணுமா? அந்த மாதிரி இருந்தா அப்படி ஸ்டெம் அப்படி நீண்டு நீண்டு போயிடும். நீங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம ஆயிடும். நீங்க அதோட தலை பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 இன்ச் ஸ்டெம் வச்சு கட் பண்ணிட்டு ஒரு ஒரு 3-4 ஒரு வாரம் வந்து வெளியில வச்சிருங்க. அந்த அந்த கட்டான அந்த கட் பண்ண அந்த அந்த இடம் வந்து காயும். ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் நட்டா வரும். அந்த ஸ்டெம்ல இருந்து நிறைய குட்டிகள் வரும். அப்ப அதெல்லாம் வேணா யாருக்காவது வேணா கொடுத்துடலாம். அந்த தழை மட்டும் அந்த ஹெட் பட்டும் ஹெட் பார்ட் மட்டும் நீங்க நட்டு வச்சிடலாம். மறுபடியும் வேர் பகுதி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லைங்க சார், ரெட் கலர் பொன்னாங்கண்ணி, அது வந்து வெறும் ஸ்டெம்ப், அந்த அதோட ஸ்டெம்ப வச்சாலே வந்துடுது, அதோட குச்சிகளை வச்சாலே கீரை வருது. அது வந்து எவ்வளவு நாளைக்கு அதை பயன்படுத்தலாம்? இப்ப அந்த குச்சி வச்சோம்னு பாத்துக்கோங்க, ஒரு ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பறிக்கிற மாதிரி நிறைய தழை வருது அதுல. அது நான் ரிப்பீட்டடா அதுல பறிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுல சத்து இருக்குமா? வேஸ்ட் ஆகுது. சத்து இருக்கும். நீங்க வந்து மண்ணுக்கு வந்து இந்த கரைச்ச தண்ணிகள், இந்த கம்போஸ்டோட தண்ணி, இந்த லீச்சைட்டு, இல்லைன்னா கடலை புண்ணாக்கு, வேப்பு புண்ணாக்கு, இந்த சாணம் எல்லாம் கரைச்சு வச்சுட்டு அந்த கரைசல் வந்து ஊத்திட்டு இருந்தா சத்து அதிகம் தானே வந்துட்டு இருக்கும். நீங்க முறிக்க முறிக்க வந்து புதுசு புதுசு எல்லாம் வந்துடும். அது அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நான் வந்து புதுசா செடி வைக்கணுமோன்னு கேக்குறேன். அதாவது அந்த செடியிலே பர இலைகள் வந்து நம்ம போடுற தீவனத்துல இருக்கு இல்லையா? நீங்க வந்து அத மூக்க விட்டா பூக்கும், பூக்கதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால வந்து கட் பண்ணிட்டே இருங்க. ஆமா, அதுலயே வந்து மண்ணில் ஊக்கம் கொடுத்தா போதும். மண்ணில வந்து உரம் போட்டுட்டே இருந்தா செடி நல்லா பச்சையா வரும். நைட்ரஜன் ஜாஸ்தி போடுங்க. அந்த விதைகள் வந்து எந்த மாசத்துல சார் போடலாம் கீரை விதைகள்? நான் இப்ப வெந்தயம் போட்டேன் ஒரு 15 டேஸ் முன்னாடி, அது ரொம்ப வரவே இல்ல. ரெண்டு இலை வந்ததோட அப்படியே நின்னுடுச்சு. இந்த சூடு காலத்துல வந்து சூடு காலத்துல கொஞ்சம் கஷ்டம். நமக்கு இந்த சென்னையில இருந்தா கொஞ்சம் கூலர் டைம்ல போடுறது பெஸ்ட். கொஞ்சம் தடுப்பு கொஞ்சம் கூலர் ஆகும் போது போடுங்க. கீரைகள் வந்து எப்ப வேணாலும் போடலாம். கீரை சாதாரண அந்த முளைக்கீரை, தண்டு கீரை, அந்த சிறு கீரை எல்லாம் எந்த மாசம் வேணாலும் போடலாம். கொஞ்சம் முளக்கிற வரைக்கும் கொஞ்சம் நெல் கொடுத்து அது முளைச்சதுக்கு அப்புறம் வெயில மாத்திட்டு எப்ப வேணாலும் போடலாம். தண்ணி போட்டுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாட் வந்து நம்ம நார்மலா பிளான்ட் வைக்கிற பாட்டை வந்து நம்ம தரையில வைக்கலாம் இல்லையா? இப்ப கம்போஸ்ட் வந்து நீங்க வெறும் தரையில வைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கம்போஸ்ட் மட்டும் இல்ல, எந்த பாட்டு கூட தரையில வைக்க கூடாது. எந்த பாட்டு கூட டைரக்டா வந்து தரையில வச்சா அந்த மாய்ச்சர் வந்து தரையில இருக்கும். கொஞ்சம் ஏத்தி வைக்கிறது பெஸ்ட். தரையில படாத மாதிரி வைக்கிறது பெஸ்ட். ஓகே. நாங்க இந்த பெயிண்ட் பக்கெட் இந்த மாதிரி இதுல எல்லாம் செடி வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து டைரக்டா பிளாட்ல பண்ண கூடாது. மேல கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் வைக்கணும். எல்லாமே வந்து அந்த கீழே வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும் போது டெரஸுக்கு வீக் ஆகிறதுக்கு நல்ல காரணம். அதனால நீங்க ஒரு கல்லு ரெண்டு கல்லு வச்சு தூக்கி வச்சிருங்க. செங்கல் பீசா ஏதோ வச்சு தூக்கி, ஒரு டைல் வச்சு அது மேல தூக்கி வச்சுக்கோ. இல்லைன்னா வந்து ரெடிமேடா ஸ்டாண்ட் கிடக்குது, அது வாங்கி வச்சிருங்க. சார் அடுத்து மெர்லின் டேனியல். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சார் நானும் மாடியில டெரஸ்ல வச்சிருக்கேன், டெரஸ் கார்டன் வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கீழே ஸ்டாண்டுக்கு பதிலா நான் வந்து தெர்மோகோல் எல்லாம் வச்சிருக்கேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். டெரஸ் வந்து எப்பவுமே ட்ரையா வைக்கிறதுக்கு நம்ம ரைஸ்டா வைக்கிறது பெஸ்ட். நீங்க தரையில வச்சா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் தெரியாது. கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதோட மாய்ச்சர் வந்து உள்ள இறங்கி உள்ள இருக்கிற கம்பிக்கெல்லாம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துருங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கிறது பெஸ்ட் இல்லையா? தெர்மோகோல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதுன்றீங்க, கரெக்டா சார்? கேக்கல நீங்க சொன்னது என்னாச்சு? இல்ல சார், தெர்மோகோல்ல வச்சிருக்கிறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. கல்லு அந்த மாதிரி செங்கல் அந்த மாதிரி வைக்கிறது பெஸ்ட் சொல்றீங்க இல்லையா? தெர்மோகோல எது வேணா வைக்கல. அது தரையில இருந்து அந்த இது வந்து கொஞ்சம் ரைஸ்டா இருக்கணும். தொட்டி வந்து கொஞ்சம் ரைஸ்டா இருக்கணும். ஒரு இன்ச் கேப் ஆகுது வேணும். பழைய பைப்போ கல்லோ இல்ல டைலோ ஏதோ வச்சு ரைஸ் பண்ணுங்க. ஓகே 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 சார். அப்புறம் சார் நான் வந்து அந்த சம்மர் சீசன் முன்னாடியே நான் வெள்ளரி விதை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிருணி பழம் அதெல்லாம் போட்டேன் சார். கிருணி எல்லாம் பழம் வந்தது, ஆனால் சைஸ் ரொம்ப சின்னதாகவே இருந்தது. அப்புறம் ரொம்ப சின்ன சைஸ்லேயே வந்துட்டு பழுத்து அதுவே விழுந்துருச்சு. ஒரு ரெண்டு பழம் அந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவே அது பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஈவன் வாட்டர் மெலன் கூட ஃப்ளவர்ஸ் வருது, அதுக்கப்புறமா அதில் எதுவுமே பிஞ்சு கூட விடவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது எதனால சார்? அது எப்படி மெயின்டெய்ன் பண்ணலாம் சார்? இந்த தொட்டி வந்து இந்த சின்ன தொட்டியா இருந்தா, இல்லைன்னா வந்து செடி வந்து ஹெல்த் இல்லாம இருந்திருந்தா காய் சின்னதா இருக்கும். சின்ன தொட்டியா இருந்தா கண்டிப்பா வந்து காய் பெருசா வராது. இந்த காட் இந்த கொடி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பெரிய தொட்டி ரொம்ப வேணும். 2 அடி 2 அடி 2 அடி ஸ்கொயர் அந்த மாதிரி தொட்டியில போட்டு நல்லா உரம் இருக்கிற சாயில் போட்டுருந்தா நல்லா வரும், பெரிய காயா வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அது வந்து தொட்டியோட சைஸ், செடியோட ஹெல்த்தை பொறுத்து இருக்கு காயோட சைஸ். அதே மாதிரி ஒரு ஒரு கொடியில வந்து 2-3 காய் ஜாஸ்தியா இருந்தா அடுத்த காய் வந்து கம்மியா தான் இருக்கும், சின்னதா இருக்கும், பூக்காம காய்க்கு மெச்சூர் ஆகாத மாதிரியே விழுந்துடும்.
அதே மாதிரி காய் வந்து பூ இந்த புழு ஒரு ஒரு வண்டு இருக்கு, அந்த வண்டுல ஒரு ஒரு ஈன்னு சொல்லு ஃப்ரூட் ஃபிளைன்னு சொல்ல ஒரு ஈ வந்து முட்டை போட்டு அதே மாதிரி காய் வந்து அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 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 மாதிரி பழ வெரைட்டிஸ்க்கு எல்லாமே. ஸோ என்ன காரணத்துக்கு காய் விழுந்திருக்குன்னு பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் சகாயம் ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். எங்க வீட்டுல வந்து பலாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, அதுல வந்து காய் பிடிக்குது, சின்ன சின்னதா வருது, ஆனா அது அப்பப்ப எல்லாமே கொட்டிடுது. அந்த காய் கொஞ்சோண்டு பெருசாகுது, அதுக்கப்புறம் எல்லாம் கொட்டிடுதுங்க. தரையிலதான் இருக்கு, தரையிலதான். கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அது கருப்பு கலரா கீழே விழுந்துடும். பெருசா ஆயிடுச்சுங்க சார், கொஞ்சம் அளவுக்கு பெருசு, மாம்பழம் அளவுக்கு வந்தது, வந்து அது கெட்டு கீழே விழுந்துருச்சு. இல்ல அதான் அது வந்துட்டு ஏதாவது அந்த மரத்துல வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கும், மரத்து மேல மரத்து தடி மேல வந்து வெளிச்சம் படாத மாதிரி இருந்திருக்கும். அப்ப வந்து அது மரத்துல வந்து காளா இந்த பூஞ்சான் நோய் வந்து நிறைய வரும். அது இந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மழை ஆரம்பிக்கிற சீசனுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை போன் பண்ணி விடுங்க. அந்த எங்கெல்லாம் உங்க விரல் சைஸ் இருக்கிற எந்த கிளை இருக்கோ அதெல்லாமே வெட்டி விடுங்க. பெரிய தடி மரம் வெட்டக்கூடாது. நம்ம வந்து நம்ம கை நம்ம இந்த கை சைஸ்ல மரம் வெட்டக்கூடாது, விரல் சைஸ்ல எல்லாமே வந்து வெட்டி விட சொல்லுங்க. அது வந்து அப்புறம் இந்த மழையில வந்து நல்லா தண்ணி போட்டு அது கழுகி அந்த மரம் கழுகின மாதிரி ஆயிடும், வெயிலும் படும். அதுக்கப்புறம் வந்து புதுசா தெளிக்கிறதுக்கு வந்து காய்க்கிறது எல்லாமே வந்து இந்த கெட்டு போகாத மாதிரி வரும். அந்த ஃபங்கஸ் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆகட்டும். ஃபங்கஸ் நேரம் தான் வருது. நெக்ஸ்ட் சோமேஸ்வரி கோபி. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நாங்க ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி டெரஸ் கார்டன்ல வந்து 50 தொட்டிங்க வச்சு மரம் செடி நம்ம எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். பட் அதுல ஒரு சில தொட்டில வந்து அந்த காயற்பித்தை வச்சுதான் காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அது நல்லாவே வளர்ந்தது, பூ பூத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பூ மட்டும் விழுந்துரும், காய்ங்க எதுவுமே வராதுக்கு. அது மண்புழு உரம் நம்ம கண்டோர்மெண்ட்ல வாங்கிதான் போட்டுட்டு இருந்தோம், அந்த செடி வளரல. இப்போ நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகவே எல்லா மரம் செடி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போதைக்கு வீட்டு ஒரு தொட்டிக்கு இருக்கு, இப்ப அபார்ட்மெண்ட்லதான் இருக்கும். பட் ஆனா வெயில மழையில வைக்கிறதுக்கு மத்தவங்க கொஞ்சம் ஆப்ஷன் கொடுக்கங்க சொன்னாங்க. பால்கனிலேயே வீட்டுக்குள்ளே வைக்கணும்ட்டு ஒரு சில செடி வச்சிருக்கோம். இப்ப மேற்கொண்டு மறுபடியும் ஒரு வெஜிடபிள்ஸோ சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரா வைக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும். இப்ப அந்த மாதிரி இருக்கும். இப்ப ரெண்டு நாள் எங்க ஊருக்கு போறோம், அந்த டைம்ல செடி எல்லாம் ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எத்தனை டிப்ஸ் கொடுக்க முடியுங்களா? ஒண்ணு இன்னொன்னு அதுக்கு அந்த இது மண் மறுபடியும் இந்த நீங்க அதுக்கு வந்து கொடுக்குற பயிரூக்கிகள் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து தப்பா கொடுத்துருப்பீங்க. காரணம் வந்து பூ பூக்குறவருக்கும் என்ன வேணும், நைட்ரஜன் கொடுக்கணும், நைட்ரஜன் ஜாஸ்தி இருக்கணும். அந்த மக்கின இந்த கம்போஸ்டான அது அது அந்த நைட்ரஜன் சத்து ஜாஸ்தி இருக்கிறது வந்து கொடுத்துட்டா செடி நல்லா வளரும். நல்லா வளர்ந்த சமயத்துல வந்து மறுபடியும் வந்து நைட்ரஜன் கொடுத்தா அந்த பூ எல்லாம் கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் கொடுக்க கூடாது, ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறது தான் கொடுக்கணும். அந்த அதே கரைசல் அந்த இதுல கடலை புண்ணாக்கு சாணம் அந்த கரைசல்லே வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஒரு 10-15 நாள் ஒரு மாசம் வரைக்கும் அதை கொடுத்துட்டு நைட்ரஜன் ஜாஸ்தி இருக்கும். அதே வந்து நீங்க வச்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு 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 1.5 மாசத்துக்கு அப்புறம் அதுல நைட்ரஜன் வந்து கம்மியாயிடும். நீங்க வந்து அதே வந்து கொடுத்துட்டே இருக்கிற செடிக்கே கொடுத்துட்டு இருக்கிற அது வந்து ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் அதுல ஜாஸ்தி இருக்கும். அப்போ பழைய கரைசல் கொடுத்தா இந்த பூக்கிற டைம்ல வந்து இட் வில் பி ஓகே.
இந்த தொட்டியில வந்துட்டு இது மறுபடியும் பால்கனியில வந்து செடி வைக்கிற மாதிரி ஐடியா கேட்டா பால்கனியில வந்துட்டு சின்ன சின்ன பிளாட் தொட்டியில வந்துட்டு கீரைகள் எல்லாம் தட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்க, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். பால்கனியோட லைட்டை பொறுத்துட்டு இருக்கு, அது ஆர்னமெண்டல்ஸ் வைக்கிறதா இருந்தா நீங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தா ஒரு சைடுக்கு சாஞ்சிதான் போகும், பிகாஸ் லைட் ஒரு சைட்ல தான் இருக்கும். ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும், மழை டெரஸில் வச்ச மாதிரி ஆகாது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த மூணாவது கேட்டது வந்து ரீபாட்டிங் பத்தி கேட்டீங்க. ரீபாட்டிங் வந்துட்டு செடியே சொல்லும் எனக்கு ரீபாட்டிங் பண்ணணும்னு சொல்லி, காரணம் தண்ணி ஊற்றும்போது தண்ணி ஃபுல்லா வந்து வெளியில் போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேர் வந்து மண்ணில் இறுக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் அரை மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா செடி காஞ்சி போயிடும், செடி வந்து மஞ்சள் கலர் ஆயிடும். அந்த சமயத்துல ரீபாட்டிங் கண்டிப்பா பண்ணணும். ரீபாட்டிங் வந்து பண்ணும்போது ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு புது மண்ணு போடணும். புது மண்ணுன்னு சொல்லும்போது ஆல்ரெடி செட் பண்ண மண், ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே காம்பினேஷன் போட்டு மிக்ஸ் பண்ண மண்ணு வந்து ஒரு வாரமா தண்ணி ஊத்திட்டு அதை வந்து ரெண்டு நாள் தண்ணி ஊற்றாம வச்சிருந்தா கொஞ்சம் இப்போ காலையில் பாட்டிங்ல காமிச்ச மாதிரி உதிரி உதிரியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் புது பாட்டு பண்ணலாம், ரீபாட்டிங் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணுவோம். சார் நெக்ஸ்ட் காவ்யா. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், இந்த ஆன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் செகண்ட் ஒன் வந்து என்னோட சொல்லுங்க சார். அந்த ஆன்ஸ் எதுக்கு வருது டெரஸ்ல? அத ஃபுட்டுக்காக தான் வருது. ஆமாமா, அப்ப நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா வந்து அந்த டெரஸ்ல போடக்கூடாது. நம்ம அந்த அரிசி கழுகையோ தண்ணியில எல்லாம் வந்து அரிசி இருந்தா வரும், இல்ல வந்து நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கலசு ஊத்துனா அதெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப அதுதான் மெயினா வந்து வரும். ரெண்டாவது ஆன்ஸ் வருது வந்து அதுக்கு நெஸ்ட் போடுறதுக்கு வரும். வெளியில நல்லா சூடா இருக்கு, உங்க டெரஸ்ல தொட்டியில வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, அதுல நெஸ்ட் போடுறதுக்கு வரும். ஸோ இது ரெண்டு காரணம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பூச்சிகள், அந்த அதை வந்து அதுலேருந்து அந்த ஒரு ஹனி டியூன்னு சொல்றதா ஐட்டம் எடுக்கிறதுக்கு வரும். இந்த மூணு காரணத்துக்கு தான் மெயினாக வந்து வரும். ஸோ இந்த மூணு வந்து நமக்கு ஒன்று அவாய்ட் பண்ணலாம், பாக்கி ரெண்டும் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த பூச்சி அவாய்ட் பண்ண முடியாது. பூச்சி அவாய்ட் பண்ணுறது நம்ம வந்து பூச்சி வெரைட்டியாக பூச்சியை வந்து சாவடிக்கிறது பண்ணணும். இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட். இந்த ஆன்ஸ் நெஸ்ட் போட்டிருந்தா, ஆன்ஸ் நம்ம தொட்டிக்குள்ள கூடு போட்டிருந்தா, மெட்டாரைசியம் கலக்கி ஊற்றி வச்சிருந்தா அந்த அந்த கூடை கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். மெட்டாரைசியம் சொல்றோம், அந்த மெட்டாரைசியம் சார், மெட்டாரைசியம் சொல்றோம், அந்த ஒரு ஒரு நுண்ணுயிரை கிடக்கும் அது போடலாம். பாக்கி பாக்கி நேரத்துல வந்து அந்த ஓபன் பிளேஸ்ல வந்து மஞ்சள் பொடி, மஞ்சள் தூடு அதெல்லாமே கொட்டி விட்டா கொஞ்சம் கம்மியாகும். மரத்தில் ஏறதுக்கு வந்து ஸ்டிக்கி டைப் இருக்கு இல்லையா, எலோ ஸ்டிக்கி டைப், அது மாதிரி இல்லைன்னா வந்து கம் கம் மாதிரி அதை ஒட்டிட்டு அது தாண்டி எறும்பு ஏறாது. எப்படி இருந்தாலும் எறும்பு வரும், பிகாஸ் நம்ம எவ்வளோ எவ்வளோ ட்ரிக் பண்ணாலும் எறும்பு வந்து அதுவும் போட்டு போட்டி போட்டு தான் வரும். கொஞ்சம் நம்ம கவனிச்சு இருந்த போது எறும்பு வந்து ஒரு இண்டிகேட்டர், அங்கே வந்து பெஸ்ட் அட்டாக் ஆகிட்டு இருக்குன்னு இண்டிகேஷன் காமிக்கு. அதனால நமக்கு வந்து அது வந்து அதோட பெனிஃபிஷியல் சைடு பாருங்க. எறும்பு வந்து நடமாடும் போது அங்கே வந்து ஃபுட்டு ஏதோ அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அதுக்கு போயிட்டு தான் தேடி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்து தான் கண்ட்ரோல் பண்ணி தான் அது எறும்பு யூஸ் பண்ணலாம். மெட்டாரைசிங் போட்டு பாருங்க நெஸ்ட்ல, கண்ட்ரோல் ஆகும். சார் அடுத்து ஆர் ஆர் அப்படின்னு. ஓகே ஹலோ வரல, ஆர் வரல. ஹலோ ஹலோ யா சார், இந்த இது கத்திரிக்காய் செடியில வந்து ஒயிட் கலர்ல ஒயிட் கலர்ல பூச்சி இருக்கு சார், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது சார்? அதுதான் அதான் அதோட பேர் தான் மீலி பக்னு சொல்றது, மீலி பக் மாவு பூச்சின்னு சொல்லும். அது வந்துட்டு கத்திரிக்காயில் அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு 9-10 வெரைட்டி வந்து பெஸ்ட் இருக்கும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய செடி. நம்ம வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் கத்திரிக்காய்க்கு, அதோட ஸ்டெம்மை பார்க்கணும், இலை மேலே இருக்கிற இலைகளை பார்க்கணும், இலைக்கு கீழே பார்க்கணும், முட்டை ஏதாவது போட்டிருக்கா பார்க்கணும். அப்போ இந்த மாவு பூச்சி வர்றதுக்கு காரணம் வந்துட்டு அந்த செடி வந்து கொஞ்சம் வீக்கான செடியில் தான் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த எப்பவுமே கொத்தி விட்டு நல்லா தண்ணி எல்லாம் போட்டு கரெக்டாக விட்டு அதே மாதிரி சத்து டாப்அப் நியூட்ரிஷன் டாப்அப் இதில் கொடுத்துட்டு இருந்தால் ஓரளவுக்கு தெம்பாக இருக்கும் செடி. இந்த மாவு பூச்சி வந்தால் நம்ம வந்து முதல் ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் வந்துட்டு நீம் ஆயில் எமல்ஷன் சொல்கிறது வந்து முக்கிய, அதை வந்து ப்ரஷ் பண்ணி விடலாம். 1-2 செடியாக இருந்து அதை மாதிரி பண்ணலாம். ஜாஸ்தியாக இருந்து அந்த செடியை அந்த கிளையை அப்படியே வெட்டிட்டு நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம், அந்த கிளையை மறுபடியும் புதுசாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் பண்ணி விடுறது பெஸ்ட்டு, நீம் ஆயில் எமல்ஷன் ஸ்ப்ரே பண்ணி விடுறது பெஸ்ட்டு, அது ரெண்டிலும் கண்ட்ரோல் ஆகும். ரைஸ் கஞ்சி கஞ்சி தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா, சோப்போட சோப் நெட்டோட சேர்த்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா இந்த மாவு பூச்சி அப்படியே அது மேலே ஒட்டி
அது காயும் போது அப்படியே காஞ்சி பவுடர் பவுடர் மாதிரி கீழ் விழுந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பல்லன்ட் யூஸ் பண்ணுறது. நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்தா அதிலே வந்துட்டு இந்த மீலிபக் டிஸ்ட்ராயர்னு சொல்கிற ஒரு ஒரு பொறி வந்து அதிலே வரும், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதே வந்து அந்த மீலிபக்ஸை காலி பண்ணிடும். சார் அடுத்து பால் டேனியல். ஓகே ஹலோ. ஹலோ சார் கேக்குதா? ஆ கேக்குதுங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைய கேட்டுட்டேன் சார். எனக்கு ஒரு ரெண்டு மூணு டவுட் இருக்கு சார். ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த கற்பூரவல்லி இருக்குல்ல சார், ஆமா, அது ஒரு சில நேரம் நல்லா பெரிய இலையா வருது, ஒரு சில நேரம் ரொம்ப சின்ன சின்ன இலையா வருது, அது ஏன்றது ஒண்ணு தெரியணும் சார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய இலை வரும்போது கீழே இருந்து கிளை வரும், சின்ன இலை வரும்போது மேலே இருக்கிறது, நீங்க ஆல்ரெடி பிடுங்கி போட்ட கொம்பில இருந்து கலையில இருந்து மறுபடியும் இலை வரும்போது சின்ன இலை தான் வரும். ஸோ புதுசா வர்றதுக்கு பெரிய பெரிய இலை வரதா இருந்தா ரொம்ப டீப்பா அடியிலிருந்தே கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க, புதுசு புதுசா கொம்பு வரும், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய இலையாகும். ஆனா ஆல்ரெடி வளர்ந்த கொம்புல இருந்து ஆல்ரெடி வளர்ந்த கிளையில இருந்து மறுபடியும் வந்து இலை வரும்போது சின்னதா இருக்கும். ஓகே சார், அது ஒண்ணு. அப்புறம் கற்றால இருக்குல்ல சார், அது என்னதான் தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணா கூட நல்லா பல்ஜியா வரமாட்டேங்குது சார். அது வெரைட்டி பொறுத்து இருக்கு. சில நேரத்துல வந்துட்டு சின்ன இலை மாதிரி வர்ற கற்றாழையும் இருக்கு, பெரிய இலை வர்ற கற்றாழையும் இருக்கு. ஸோ உங்க கையில இருக்கிறது வந்து அந்த சின்ன இலை வர மாதிரி கற்றாழையா இருக்கும், பெருசா இருக்கு, பெருசா வர வெரைட்டி கொஞ்சம் நெசரி இருந்த தேடி பாருங்க, பெருசாதான் இருக்கும். அது வந்து ஈஸியா வளர்ற செடி தான் கற்றாழை. ஓகே சார். சார் அப்புறம் நம்ம அந்த ஸ்டெப்ப உடைச்சி நம்ம வைக்கிறோம்ல சார், எது நம்ம இது கிளையெல்லாம் வைக்கிறப்ப ஸ்டெம் உடைச்சி நம்ம வைக்கிறோம்ல சார், அதுக்கு வந்து இந்த தேனே இல்லாட்டி பட்டை தூள் அதை நினைச்சிட்டு வச்சீங்கன்னா ஈஸியா வரும்னு சொல்லி பாத்திருக்கேன் சார், அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? நான் இது வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணல, அது யூஸ் பண்ணாம கூட பண்ணலாம், அது யூஸ் பண்ணி சக்சஸ் ஆனவங்க சொல்றாங்க, அது ட்ரை பண்ணி பாக்குறத பாருங்க. நான் இது வரைக்கும் அது யூஸ் பண்ணல, இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் வெறும் கட் பண்ணி அப்படியே நடுவேன், அது வந்துடும். கேக்கல போச்சு, சவுண்ட் போச்சு. மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த கோகோ பீட்டோட நம்ம சேர்த்து உரமும் கலந்து போடணுமா சார்? கொக்கோ பீட் வந்து ஒண்ணுமே இருக்காது, கொக்கோ பீட் வந்து ஒரு சத்து இருக்காத ஒரு ஒரு ஃபில்லர் மட்டும்தான், அதனால வந்து நீங்க பாதி அதுவும் பாதி உரமும் போடணும். ஓகே சார். பாதி வெர்மி கம்போஸ்ட் பாதி கொக்கோ பீட் போட்டா தான் அது ஒரு ஒரு பேஸ் ஆயிலா மாறும். அது கூட வந்து கடலை புண்ணாக்கு நம்ம வந்து இந்த ராக் பாஸ்பேட் போன் மீல் அந்த மாதிரி எல்லாம் போட்டா இன்னும் கொஞ்சம் ஊக்கம் வரும். அது வந்து நம்ம ஒரு 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 சீசன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார். அமுதா ரமேஷ். ஹலோ. ஹலோ. எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு. இப்ப வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் என்னெல்லாம் பிளான்ட் வைக்கலாம்? இந்த மாதிரி பாம் பிளான்ட் மாதிரி எல்லாம் சிலது ஏர் எல்லாம் பியூரிஃபை பண்ணுதுங்கிறாங்க, அப்படி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஏர் நம்ம ஏர் பியூரிஃபையரா இருக்கிற மாதிரி பிளான்ஸ். அப்புறம் இன்னொன்னு, அலோவேரா கத்தாழை வந்து நான் வாங்கினது, நான் வச்ச பிளான்ட் வந்து நல்ல பெரிய பெரிய லீஃபா உள்ளது, பட் என்னோட பாட்ல வச்சு எங்க வீட்டுல வச்ச உடனே அது வந்து சின்னதா தான் வருது அந்த அலோவேரா, என்ன ரீசன்காக அப்படி வருது? அந்த க்ரோயிங் கண்டிஷன், அலோவேராக்கு அந்த க்ரோயிங் கண்டிஷன்ஸ் நிறைய தண்ணி இருக்கும், வேர் வந்து ஓட முடியாத மாதிரி இருக்கும், அதனால வந்து அந்த செடிக்கு வந்து தெம்பு இல்லாதனால சின்ன லீஃப் வருது. நீங்க மண்ணு வந்து நல்ல சாண்டோட சேர்த்து இருக்கிற ஜாஸ்தி மணல் இருக்கிற சாயில் போட்டு பாருங்க, நல்ல கரெக்டான இடத்துல வந்தா நல்லா வரும், பெருசா வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து இங்க ஏர் பியூரிஃபைங் சொன்னேன், எல்லா செடியும் வந்து ஏர் பியூரிஃபை பண்றதுதான், அதனால வீட்டுக்குள்ள வச்சா அது ஏர் பியூரிஃபை ஆயிடும். நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கு, நீங்க நெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10-20 செடி வந்து காமனா வந்து இருக்கிறது இருக்கும், பாம்ஸ் இருக்கும், சாதாரண மாதிரி இருக்கிற செடியும் இருக்கும், இந்த இதுக்கு டைஃபன் பெக்கியான்னு சொல்ற வந்து கொஞ்சம் விஷமான செடியும் ஏர் பியூரிஃபைங் இருக்கும், அதே மாதிரி மதர்லாஸ்டாங் அந்த கட் இது அந்த சான்சிவேரியான் சொல்றது, ஸ்னேக் பிளான் சொல்றது, அதே மாதிரி நிறைய செடிகள் இருக்கு, எல்லாமே வந்து ஏர் பியூரிஃபைங் ரூமுக்குள்ள போடலாம், பேம்பு போடலாம், எது வேணா போடலாம். ஆனா வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டு எப்பாவது நீங்க காட்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஃபுல் டைம் நிழலுக்குள்ள இருக்கிற மாதிரி செடி எதுவுமே இருக்காது, லைட்டு போன செடிக்கு அது வந்து முக்கியம். நம்ம வந்து டிஃபியூஸ் லைட்டாவது இல்லைன்னா செடியெல்லாம்
கெட்டு போயிடும். ஸோ ஏர் பியூரிஃபைன்னு சொல்லும்போது எல்லா செடியும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சா அது அது எக்ஸ்ட்ரா அது வெளியில் விட்டுற ஆக்சிஜன் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இருக்கிற வந்து சிலதில் சில செடிகளை வந்து ஏர்லேருந்து அந்த சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணு சொல்கிறாங்க, அது மேலே போய் அடையிறது தான் உள்ளே வந்து அதில் வந்து இலையிலே வந்து அது உள்ளே இழுக்காது. அந்த மாதிரி சக்கிங் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது அதுக்கு. ஸோ நம்ம வருஷத்துக்கு நல்ல இன்டோர் பிளான்ஸ் சொல்ற செடிகள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். தேவையான சத்தன தண்ணிக்குள்ள போடுவாங்க. ஆனா வந்து அதுல ரொம்ப நாள் நிக்காது, அதுல கொஞ்ச நாள் நிக்கும். இந்த புதினா வந்து வேறு வர வரைக்கும் நிக்கும், கொத்தமல்லி எல்லாம் வந்து ரொம்ப நாள் நிக்காது, அப்படியே ரூட்டை அழுகி போயிடும். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்ற அந்த மெத்தட்ல வேணா வளர்க்கலாம், அது வந்து வேற மெத்தடு, வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கணும். ஸ்டாண்டிங் தண்ணியில வளராது, ஒழுகிற தண்ணியில வளரும். ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா சார்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அங்க தென்னை மரம் வச்சிருக்கோம் சார், அது வந்து 9 வருஷம் ஆயிடுச்சுங்க சார் வச்சு. நிறைய ஆனா பாலை விடுது, பிஞ்சு எல்லாம் வருதுங்க சார். சிலது நிறைய கொட்டிடுது, மூணுதான் ஒரு இதுக்கு காய்க்குது. அதுவும் அந்த அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து தண்ணி அது குடிச்சோம்னா நாக்குல எல்லாம் அப்படி சுறுசுறுன்னு ஒரு மாதிரி இருக்குதுங்க சார். ஆனா தண்ணி டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. அதுல அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அந்த இடத்துல மண்ணு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பழைய ஏதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்ட மண்ணா இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடம் அந்த அந்த என்ன மண்ணில் இருக்கோ அதுதான் தொட்டி தேங்காய்க்குள்ள காட்டும். ஸோ வந்து பழைய இந்த சாயப்பற்றை அந்த மாதிரி ஏதாவது இடத்துல இருந்தோ மண்ணா இல்லை வந்து ஏதாவது கெமிக்கல் போட்ட மண்ணா இருந்தால் அது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தான் அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த உரம் போட்டதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 2.5 அடி 3 அடி ரவுண்டில் வந்து மண் எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த ஃபார்மியார்ட் மேனூர் இந்த நம்ம இதில் கவுடங் சாணத்தோட கம்போஸ்ட், அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, கொஞ்சம் வேப்பு புண்ணாக்கு, இந்த சாம்பலோ இல்லை வந்து ராக் பாஸ்பேட்டோ போன் மீல் அதெல்லாம் போட்டு கொடுத்தா நிறைய காய் வரும். காய் வந்து கொட்டாது, தண்ணி விடணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தூரமாக விடணும், அது ரொம்ப தென்னை மரத்துக்கு கீழே விடக்கூடாது. ஒரு 2.5 அடிக்கு தள்ளி போடணும், அப்போ தான் வந்து வேறு கொஞ்சம் அகலமாக நிற்கும், இல்லைன்னா காட்டில் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் வந்து மண் செக் பண்ணி பாருங்க, மண்ணுக்கு நல்லா உரம் கொடுத்து பாருங்க, நிறைய வந்து காய்க்கும். ஓகேங்க சார். அப்புறம் அந்த ரோஸ் இருக்கு இல்லைங்க சார், பன்னீர் ரோஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் வச்ச உடனே ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பெரிய பூ ஒரு பூ பூத்துது சார். அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு பூ, 6 மாசம் அப்புறம் இப்பதான் ஒரு பூ பூக்குது. அதுவும் சின்ன சின்னதா 2 பூ பூத்துச்சு, ரெண்டுமே சின்னதா இருக்கு. அதுல அந்த வெங்காய தோல் பூண்டு தோல் எல்லாம் போட்டா நல்லா வரும் அப்படின்னு ஒருத்தராங்க, மண்ணு கலரி அதை போட்டுட்டேன் சார். இலையெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பூச்சி அரிக்குது, ஆனா பூச்சி தெரியல. புதுசா புதுசா தளிர் வரும்போது தான் பூக்கும். புது தளிர் வருதுங்க சார், ஆனா ரெண்டுதான் பூத்துருக்கு. நிறைய கிழங்கு வந்துச்சு, ஆனா ரெண்டுதான் பூத்துது. அப்ப லைட்டிங் கம்மியா அங்க, வெளிச்சம் கம்மியா? போர்டிகோல தான் சார் வச்சிருக்கோம், இது ஸ்டெப் மாதிரி கட்டி அது மேல லைட்டிங். வெளிச்சம் கம்மியா அங்க, லைட்டிங் கம்மியா, லைட் சன்லைட் கம்மியா நீங்க தட்டடத்துல கேக்குறீங்களா? We lost her. ஹலோ சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து காயத்ரி சேகர் சார். ஓகே. ஹலோ மேம். ஹலோ. ஹலோ மேம். ஆமா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க காயத்ரி சேகர். ஹலோ மேம். காயத்ரி உங்க வாய்ஸ் கேக்கல.
நெக்ஸ்ட் மைத்லி. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார், எங்கிட்ட சின்ன தொட்டி தொட்டியானா சார் இருக்கு. எங்க ரோஜா பூ வந்து அந்த எல்லாம் பழுத்து கீழே கீழே போறது சார், என்ன சார் செய்யறது அதுக்கு? அது சின்ன தொட்டினாலே இருக்கும், மண்ணு வந்து சத்தெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மத்தியான சமயத்துல வந்து காயறது இருக்கும், தண்ணி இல்லாம காஞ்சிட்டு இருக்கும். அதனால வந்து புது இலைய வந்து இருக்கும், பழைய இலையெல்லாம் வந்து மஞ்சளா கொட்டி போயிடும். பத்தாம வெயில், மத்தியானத்துக்கு வெயில் வரும்போது இருக்கிற தண்ணி கம்மியானால அது என்ன செடி என்ன பண்ணது, இந்த சிக்கனை பண்ணணும்னு சொல்லி இருக்கிற இலையெல்லாம் கொட்டி விடும். அதான் இந்த வெந்திய கீரை எப்படி சார் நடணும்? வெந்தியம் ஊற வச்சு செய்யணுமா, இல்லாட்டி வெந்தியம் அப்படியே போட்டாக்க மண்ணுல அதுவே வருமா சார்? அது அதுவே வரணும். ஆனா வந்து மண்ணை பொறுத்திருக்கு, மண்ணு வந்து நல்லா சத்து இல்லாத மண்ணோ இல்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி தண்ணி பிடிக்கிற மண்ணி மண்ணா இருந்தா அந்த போட்டது எல்லாமே வந்து அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணும், நம்ம வந்து நல்ல தண்ணி வடிகிற மாதிரி மண்ணு வந்து ஒரு ஒரு 4-5 inches இருந்தா கூட போதும், 4-5 inches இருந்தா கூட போதும். அதை வந்துட்டு நீங்க ஒரு தொட்டிக்குள்ள போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு ஒரு வாரம் 10 நாள் வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து இந்த ஊற வச்ச தண்ணி வந்து ஊற வச்ச வெந்தியம் வந்து அது மேல போட்டு அது மேல கொஞ்சம் மண்ணு மண்ணு விடலாம். அந்த அது மேல வந்து கொஞ்சம் மண்ணு விட்டு ஒரு ஒரு 2-3 நாளுக்குள்ள வந்து முளைச்சுக்கும். நல்ல ஈஸியா வந்து வெளிச்சம் வேணும், வெயில் வேணும். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். என்னோட இது வீட்டுல, இப்ப நான் இருக்கிற வீட்டுல வந்து தோட்டம் இருக்கு. அதுல தென்னை மரத்து கீழே மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அந்த தென்னை மரத்து மேல படுற மாதிரி அந்த மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வருதுங்க. அதே தொட்டில வச்சிருக்க மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா அந்த இலை ஓரத்துல அப்படியே கருகின மாதிரி இருக்கு சார். நம்ம ஃபயர் ஆன் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருகின மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இப்ப வீட்டுல எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, மணி பிளான்ட் வாட்டர்ல தண்ணியில வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குதுங்க சார். இந்த மணி பிளான்ட் எல்லாமே வந்து இதே மாதிரி அதுக்கு தன்னாவே வந்து ஏறுற மாதிரி ஏதாவது சௌகரியம் இருந்தா தான் பெருசா வரும். நம்ம வந்து சும்மா நூல் கட்டியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு ட்ரை இது இருக்குல்ல மாஸ்டிக் அது மாதிரிலாம் கொடுத்தா வந்து ரொம்ப வளராது. ஆனால் வந்து அதுக்கு மாய்ஸ்சர் ஏறுற மாதிரி வெட்டான வாலோ இல்லை அது மாதிரி எதாவது இருந்தால் பெரிய பெரிய ஏரியா வரும். இப்போ நீங்கள் சைடு கரைஞ்சு கரையிறதுக்கு காரணம் வந்துட்டு அந்த நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சதில் வந்து ஐதர் அந்த செலைனிட்டி இருக்கும் தண்ணியில் இல்லைன்னா வந்து அந்த தண்ணி அதுக்கு ஒத்துக்கல, அந்த கண்டிஷன்ஸ் அதுக்கு ஒத்துக்கல. அதனால வந்து இலையோட சைடு வந்து ப்ரௌன் ஆகுது. அது அந்த இலை வந்து வால்ல பட்டாலும் ப்ரௌன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அது என்னன்னு கண்டிஷன் பாருங்க. மணி பிளான்ட்க்கு வந்து எல்லாம் மணி பிளான்ட் அந்த மாதிரி கிளைம்பிங் வெரைட்டிஸ்க்கு எல்லாமே வந்து நேச்சுரல் கிளைம்பிங் சர்ஃபஸஸ் சுவரோ இல்லை வந்து மரமோ ஏதாவது இருந்தால் அது பெரிய பெரிய இலையா மாறும். சார், நான் வந்து வெற்றிலை வந்து கீழே ஃப்ளோர்ல தான் வச்சிருக்கேன். ஓகே. ஒரு சைடு வெத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லீஃப் நல்லா பெருசா வருதுங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா ஒரு மாதிரி நோய் வாய்ப்பட்ட மாதிரி இருக்காது, அந்த ஒரு எனர்ஜியாவே இல்ல. அது அந்த கொடியிலே வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும். அந்த பெருசா வர்றது வந்து கரெக்டா ரூட் ஊனி அந்த அதோட நேச்சுரல் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அந்த சின்ன சின்னதா வர்றதுக்கு வந்து அந்த கொடியிலே ஸ்டெம்மில் ஏதாவது வந்து டேமேஜ் இருக்கும். கொஞ்சம் கூட மண் ஏற்றி அந்த சைடு கூட போட விட்டா புது உயர் வரும்போது அதுவும் வந்து பெரிய லீஃபா மாறும். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க் யூ. சார், அடுத்து வந்து சுஜாதா பேசுறாங்க சார். இதுதான் கடைசி க்வெஸ்சன் சார். நோ ப்ராப்ளம் சார். சுஜாதா ஆ, கேக்குதுங்களா? ஆமா சொல்லுங்க. ஆமா. குட் ஈவினிங் சார். சார், இந்த மைக்ரோப்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எங்க கிடைக்கும்? அது இல்லாம அது ஆர்கானிக்கா இல்ல அது இன்ஆர்கானிக்கா சார்? அது
அது எல்லாமே வந்து செடி இல்லைன்னா பாக்டீரியா அந்த அதுல சேர்ந்தது தான். மைக்ரோப்னு சொல்லும் போது இந்த ஆர்கானிக்கே தான், உயிருள்ளது தான், அதனால வந்து கெமிக்கலே கிடையாது. அது வந்து அந்த பூஞ்சான் பூஞ்சானா இருக்கும், பாக்டீரியா இருக்கும், அதனால வந்து ஆர்கானிக்கே தான். இந்த பயோடெக் லேப்னு சொல்றது வந்து இருக்கும், இந்த கார்டன் சப்போர்ட்டிங் பயோடெக் லேப் இல்லைன்னா ஆன்லைன்லயே இப்ப நிறைய எல்லா ஸ்டோர்ஸும் கொடுக்குறாங்க, நீங்க பேரு போட்டு அப்படியே வாங்கலாம். அந்த எல்லாமே வந்து ஆனா வந்து புது புது பேட்ச் போய் வாங்கணும். அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, அது அது ரொம்ப ஹைஜீனிக்கா யூஸ் பண்ணும். நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் தண்ணியோட வச்சிருந்தா எல்லாமே மொத்தமாக அழுகி போயிடும். ஒன்னு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்போ வேணா 15 நாளுக்கு ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து மண்ணு வந்து கவர் பண்ணி வைக்கணும், மல்ச்சிங் பண்ணணும். வெயில் பட்டா அது வந்து லைஃப் போயிடும், அதனால மல்ச்சிங் எப்பவுமே யூஸ் பண்ண எடுத்துட்டு வந்து மண்ணுக்கு வந்து மூடாக்கு போடணும், இல்லைன்னா வந்து அது போட்டது வேஸ்ட். காயத்ரி சேகர் சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு சவுண்ட் வரதா பாருங்க, இல்லன்னா நம்ம கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். காயத்ரி சேகர் நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, ஐ திங்க் அவரோட நெட்டோட பிரச்சனை இருக்கும். பாக்கல கேக்குமா மேம்? ஏதோ ட்ரை பண்ணுங்க. மெசேஜ் அனுப்ப சொல்லுங்க அவங்களுக்கு, அவங்களோட மெசேஜ் அனுப்ப சொல்லுங்க உங்களுக்கு. சார் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல காயத்ரி நீங்க பேசுறது கேக்கல, நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கொரோனா முடிஞ்ச உடனே நார்மல் கிளாஸ் ஒன்ல வச்சு உங்களோட பிபிடி பிரசன்டேஷனோட நாங்க கிளாஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி சார் எங்க கூட இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.